ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸஸஸ் அட்டாக் பண்ணுறது, எப்படி ஒரு விக்டிமோட ப்ரௌசரை டேக் ஓவர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய காலையில் லினக்ஸை பூட் பண்ணுறேன். இதை என்னோடய வர்ச்சுவல் பாக்ஸில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் பீஃபோட அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த பீஃப் ஃபைலை நம்ம கால் பண்ண போகிறோம். பீஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஎஸ்ஆர் ஷேர் பீஃப் ஹைஃபன் எக்ஸஸஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம முதல்ல போகிறோம். அது போனதுக்கப்புறம் நீங்கள் டாட் ஸ்லாஷ் பீஃப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஃப் ஃப்ரேம் ஒர்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்ஃபேஸ் ரன் ஆகிட்ருக்கும். ஒன்று வந்து லோக்கல் ஹோஸ்டில் ரன் ஆகிட்ருக்கும், ரெண்டாவது வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஹூக் யூஆர்எல்னு ஒன்று இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் யூஆர்எல்லை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஹூக் டாட் ஜேஎஸ் வந்து விக்டிமோட ப்ரௌசருக்கு சென்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கிற அந்த ஹூக் டாட் ஜேஎஸ் அப்படின்ற லிங்க்கை வந்து நம்ம டைரெக்டாக அந்த விக்டிமுக்கு நம்ம சென்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த லிங்க்கை அவங்க டைரெக்டாக அவங்க கிளிக் பண்ணாலோ, இல்லை நம்ம அந்த லிங்க்கை வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போட்டு அந்த வெப்சைட்டை அவங்கள்ட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னோம்னாலோ, இந்த ரெண்டு கேஸில் அவங்க எப்படியோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ப்ரௌசர் நம்மளோட பீஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து கனெக்ட் ஆகிடும், நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ அது மூலமாக நம்மளோட எக்ஸஸஸ் அட்டாக்ஸை நம்ம பண்ண முடியும். எக்ஸஸஸ் அட்டாக்ஸ் அப்படின்றது வந்து க்ராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்ற ஒரு அட்டாக். இப்போ அந்த ப்ரௌசர் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம அந்த ப்ரௌசருக்கு வந்து கமாண்ட்ஸ் கொடுக்க முடியும். அதாவது எப்படி ஒரு சைட்லேருந்து அவங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த சைட்லேருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ, அந்த ரெஸ்பான்ஸோட அந்த சைட்டுக்குள்ளே நம்மளோட க்ராஸ் சைட் இன்ஃபர்மேஷன்ஸையும் க்ராஸ் சைட் ரெக்வஸ்ட்ஸும் வந்து நம்ம அந்த யூசருக்கு சென்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சின்ன டெமோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த ஹேக்கரோட யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அது வந்து பீஃப்னு நீங்கள் ஏற்கனவே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்மளோட விக்டிமோட சைட்டில் அந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ண வைக்கணும். இப்போ நான் என்னோடய அட்டாக்கர் சிஸ்டமாக கால் லினக்ஸையும் என்னோடய விக்டிம் சிஸ்டமாக என்னோடய விண்டோஸ் மிஷினையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் வந்து அந்த ஐபி அட்ரஸ் அந்த போர்ட் நம்பர் கொடுத்து அந்த பர்டிகுலர் பேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்மளோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஃப் அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ விக்டிமோட சைட்டில் வந்து இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ஐபி அட்ரஸ் நான் செக் பண்ணுறேன். என்னோடய விக்டிமோட ஐபி அட்ரஸ் 192.168.0.101. ஸோ ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐபி அட்ரஸ் வந்து என்னோடய பி ஃப்ரேம் ஒர்க்கில் வந்திருக்கான்றதை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இது ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஃப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய டேப்ஸ் இருக்கும். அந்த டேப்ஸில் வந்து கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர்ன்ற ஆப்ஷனுக்குள்ள ஹூக் டொமைன்ஸ்குள்ள ரீடைரக்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீடைரக்ட் ப்ரௌசர் ஐ ஃப்ரேம்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த லிங்க்குக்கு நீங்கள் அந்த விக்டிமோட ப்ரௌசரை ரீடைரக்ட் பண்ண போகிறீங்கன்றத கேட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து உங்களோட
அந்த டார்கெட் வெப்சைட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இங்கே வந்து என்னோட வெப்சைட் நான் கொடுக்குறேன், inetsecurity.net.in நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை நீங்கள் டிசைர் பண்ண வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜுக்கோ அந்த யூஸரை வந்து ரீடைரக்ட் பண்ண முடியும். இங்கே வந்து என்னோடய காலர் லினக்ஸ் லெஃப்ட்லேயும் என்னோடய விக்டிமோட ப்ரௌசரை ரைட் சைட்லேயும் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அந்த கமெண்டை. ஒன்ஸ் அந்த கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணத உடனே விக்டிமோட ப்ரௌசரில் அந்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி அவங்கள வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபிஷிங் பேஜுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேஜுக்கோ அவங்கள வந்து ரீடைரக்ட் பண்ண முடியும். அவங்களால எந்த லிங்க்குக்குள்ளே போயிருக்காங்கன்றது கூட அவங்களால பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு எக்ஸசைஸ் சாம்பிள் யூசிங் பீஃப் ஃப்ரேம் ஒர்க்.